திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியிலிருந்து சென்னைக்கு காலை மதியம் மாலை இரவு என கும்பகோணம் வழியாக இரண்டு பேருந்தும் மயிலாடுதுறை வழியாக இரண்டு பேருந்துமாக நான்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் நேற்று இரவு 8:45 மணி அளவில் நன்னிலத்திலிருந்து சென்னைக்கு செல்ல வேண்டிய அரசு பேருந்து இரவு 10 மணி வரை பேருந்து நிலையத்திற்கு வரவில்லை. இதனால் முன்பதிவு செய்த 26 பயணிகள் மற்றும் 30-க்கும் மேற்பட்ட சென்னை செல்லும் பயணிகள் பேருந்திற்காக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இரவு 9:45 வரை பேருந்து வராத காரணத்தினால் பயணிகள் அனைவரும் நன்னிலம் அரசு பேருந்து பணிமனையை முற்றுகையிட்டனர். இது குறித்து அதிகாரியிடம் கேட்டதற்கு பேருந்து ஓட்டுநர் வராத காரணத்தினால் தாமதமாகிறது என அலட்சியமாக பதில் கூறியுள்ளார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தாமதமாக வந்த ஓட்டுநரால் இரவு 1:30 மணிக்கு தாமதமாக சென்னை புறப்பட்டு சென்றது. முக்கிய பணிகளுக்காக செல்லக்கூடிய பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளானார்கள். மேலும் நன்னிலம் பகுதியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய பேருந்துகள் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இல்லாததனால் பல சமயங்களில் தாமதமாகவே செல்கிறது என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்துகின்றனர்.